ராஜராஜ சோழன் சிலையை கோயிலுக்குள் வைப்பதை எது தடுக்கிறது? விரைவில் சிலையை கோவிலுக்குள் வைக்க வேண்டும் என கவிஞர் வைரமுத்து கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழா கடந்த 9-10 ஆகிய 2 தினங்கள் நடைபெற்றது. நிறைவு நாள் விழாவில் மாமன்னன் ராஜராஜன் விருது, தேவார நாயக்கம் விருது ஆகியவற்றை தமிழ் அறிஞர்களுக்கு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வழங்கினார். கவிஞர் வைரமுத்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தி யாட்டம் பேசிய வைரமுத்து, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்று சொல்லப்படும் இந்த பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன், தமிழர்களின் வரலாற்று பெருமன்னன் ராஜராஜனின் திருவுருவ சிலை கோவிலுக்கு வெளியே இருக்கிறது. அதை அந்த நிலையில் காணும் போதெல்லாம் தமிழ் நெஞ்சங்களில் குருதி கசிக்கிறது. ஏனென்றால் இந்த ஆலயத்திற்கு மூலமே ராஜராஜ சோழ பெருமன்னன் தான். கல் இல்லாத இந்த மாவட்டத்திற்கு குண்டாண்டார் கோயிலிலிருந்து கல் கொண்டு வந்து 2 லட்சம் டன் கற்களை கொண்டு கோவில் கட்டிய பெருமன்னன் அவன். அவன் சிலையை ஏன் கோவில் வளாகத்தில் நிறுவக்கூடாது என்பது கேள்வி. அவன் மனிதன் என்பதால் கோவில் வளாகத்தில் மனித சிலையில் வைக்கக்கூடாது என்று ஆகம விதிகள் சொல்வதாக சில பேர் கருதலாம். சில பேர் கருதுகிறார்களோ இல்லையோ, ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை அப்படி கருதுமோ என்னவோ தெரியவில்லை. மாமன்னன் ராஜராஜன் இந்த ஆலத்தை கட்டிய போது தேவாரம் பாடிய மூவராக அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் சிலைகளையும் செப்பு திருமேனிகளாக இந்த ஆலயத்தில் வைத்து மனிதர்களை மனிதர்களால் வணங்க செய்தான். அப்படியானால் மனிதராகிய தேவார பாடிய மூவரை இந்த கோவிலுக்குள் வைத்து வணங்குவதற்கு ஆகம விதி அனுமதிக்கும் போது ராஜராஜ மாமன்னன் என்ற மனிதன் சிலையை வளாகத்தில் வைப்பதை எது தடுக்கிறது என்று தெரியவில்லை. விரைவில் மாமன்னன் ராஜராஜன் சிலை ஆலய வளாகத்திற்குள் நிறுவப்பட வேண்டும் என்பது தமிழ் உணர்வாளர்களின் கோரிக்கை என தெரிவித்தார்.